Ay, pero a mí ya te voy a poner, pero ya pagué, rayo el co, ni, y tampoco me da irta el calle el co. Hello friends, இன்னைக்கு நம்ம கொள்ளு ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 1/2 கப் கொள்ளு எடுத்து ஒரு panல போட்டு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்தி குக்கர்ல 8 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ அது வெந்துட்டு இருக்க டைம்ல 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமா மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ 8 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்க, கொள்ளு வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை தண்ணியெல்லாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த கொள்ளை மட்டும் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சிட்டேன். இப்போ அதில் மறுபடியும் இந்த வடிகட்டின தண்ணியை ஊற்றி நம்ம இன்னொரு முறை மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு இந்த ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 முறை நம்ம மசிச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சக்கையா வர அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கூடவே கரைச்சு வச்சிருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பசிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், கடுகுளுத்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற இதை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்கிற அந்த கொள்ளு தண்ணி புளி எல்லா கரைசலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் காயம், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக மல்லியில் தூவிக்கலாம். இப்போ ரசம் நொர பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.